தமிழ் ஓவியம். காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடி பயின்று வரும் பாடலை கூறு. தமிழ் ஓவியம். காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடி பயின்று வரும் பாடலை கூறு. தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியத்தின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பனின் படைப்புகளை கூறுக. புதுக்கவிதை, சிறுகதை. ஈரோடு தமிழன்பனின் படைப்புகளை கூறுக. புதுக்கவிதை, சிறுகதை. ஈரோடு தமிழன்பனின் புதுப்புது வடிவங்களில் உள்ள கவிதை நூல்களை கூறு. ஐக்கு, சென்றியு, லிமரைக்கு. ஈரோடு தமிழன்பனின் புதுப்புது வடிவங்களில் உள்ள கவிதை நூல்களை கூறு. ஹைக்கு, சென்றியு, லிமரைக்கு. சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலை கூறு. வணக்கம் வள்ளுவர், 2004 சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலை கூறு. வணக்கம் வள்ளுவர், 2004 தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இது. தமிழன்பன் கவிதைகள். தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இது. தமிழன்பன் கவிதைகள். தமிழன்பனின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். தமிழன்பனின் கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்பது பிங்கல நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்பது பிங்கல நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யார் கூற்று? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யார் கூற்று? பாரதியார். உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். ஆஸ்திரேலியா எந்த மொழியை தேசிய மொழியாக அறிவித்தது? எந்த நாள்? தமிழ்மொழி பிப்ரவரி 21. ஆஸ்திரேலியா எந்த மொழியை தேசிய மொழியாக அறிவித்தது? எந்த நாள்? தமிழ்மொழி பிப்ரவரி 21. தமிழ் விடு தூது.